வெட்டினிசியம் மாணவர்களே, இன்று நாம் பார்க்க இருப்பது 11 வகுப்பு பாடப்பகுதியில் இயல் 2 ஒரு மனப்பாடப்பகுதி. காவியம் என்ற கவிதை பேழை செயல் பகுதியை நாம் பார்க்க இருக்கின்றோம். இறகு, இறகுகளின் தொகுதி தான் அது சிறகு அப்படின்னு சொல்கிறோம். அந்த சிறகு இருந்தால் தான் அது பறவையானது சிறப்பான முறையில் மேலே பறக்க முடியும். அப்பேற்பட்ட ஒரு இறகு ஆனது கீழே விழுந்துச்சுன்னா என்ன ஆகும்? அந்த கீழே விழக்கூடிய அந்த இடைப்பட்ட, அதை மேலிருந்து பூமியிலேருந்து விழக்கூடிய அந்த இடைப்பட்ட பகுதி தான் அது வாழ்க்கை அப்படின்றத அழகான முறையில் ஆசிரியர் நம்மளுக்கு சிறு கவிதையாக நம்மளுக்கு விளக்கியிருக்கார். இதன் ஆசிரியர் பேர் பார்த்தோம்னா பிரமிழ், பல புனை பெயரில் அவர் எழுதியிருக்காரு. பிரமிழ் கவிதை தொகுப்பு அப்படின்னு அவர் கவிதையை புறம் தொகுத்து தொகுக்கப்பட்டுள்ளது. அதுலேருந்து ஒரு கவிதை பகுதி நம்மளுக்கு பாடப்பகுதியாக வந்துள்ளது. அதை நம்ம கவிதையை பார்க்கலாம். சிறையிலிருந்து பிரிந்த இறகு ஒன்று காற்றின் தீராத பக்கங்களில் ஒரு பறவையின் வாழ்வை எழுதி செல்கிறது. சிறையிலிருந்து பிரிந்த இறகு ஒன்று காற்றின் தீராத பக்கங்களில் ஒரு பறவையின் வாழ்வை எழுதி செல்கிறது. பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா இறகுகளின் தொகுதியை சிறகு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த சிறையிலிருந்து பிரிந்த இறகு நிலத்துக்கும் வானுக்கும் இடைப்பட்ட பகுதிகளை நிகழும் காற்றின் தீராத தழுவல்களால் மண்ணில் வீழாது தன் வாழ்வை எழுதுகிறது. வாழ்வு என்பது காவியத்துக்கான பொதுவான பாடுபொருள். சிறையிலிருந்து பிரிந்த இறகு ஒன்று காற்றின் தீராத பக்கங்களில் ஒரு பறவையின் வாழ்வை எழுதி செல்கிறது. ஒரு இறகு வந்து கீழே விழுது, அதனது டக்குனது கீழே வந்து விழுகாது, உடனே கீழே விழுகாது. காற்றுல அடிச்சன தங்கிறது விழு, தள்ளி 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 போய் எனது மரத்தில் பட்டு இதுப்பட்டு எனது கடைசியில் கீழே வந்து விழுவோம். அப்பேற்பட்ட வாழ்க்கை தான் அது பறவையானது வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. நம்மளுடைய வாழ்க்கையும் அதே போல தான். ஆசிரியர் குறிப்பு பார்த்தோம் அப்படின்னா பிரமிழ் என்ற பெயரில் எழுதிய சிவராமலிங்கம் இலங்கையில் பிறந்தவர். இவர் பானுச்சந்திரன், அருப் சிவராம், தரும சிவராம் போன்ற பல புனை பெயரில் இவர் எழுதியிருக்காரு. புதுக்கவிதை, விமர்சனம், சிறுகதை, நாடகம், மொழியாக்கம் என விரிந்தே தளத்தில் இயங்கியவர். ஓவியம், சிற்பம் ஆகியவற்றில் ஈடுபாடும் கொண்டிருக்கிறார். இவருடைய கவிதைகள் முழுமையாக பிரமிழ் கவிதைகள் என்ற பெயரில் தொகுக்கப்பட்டுள்ளது. லங்காபுரி ராஜா உள்ளிட்ட சிறுகதை தொகுப்புகளும், நட்சத்திரவாசி எனும் நாடகமும், வெயிலும் நிலமும் உள்ளிட்ட கட்டுரை தொகுப்புகளும் வெளிவந்திருக்கிறது. அழகான ஒரு பாடப்பகுதி, வாட்ச் பாருங்கள், உங்களுக்கு எளிமையாக புரியும். எளிமையானது மனப்பாடம் பண்ணிடலாம். மனப்பாடம் பண்ண இந்த பகுதியை எழுதி பார்க்கணும். எழுதி பார்த்தா தான் அது நினைவில் இருக்கும். அந்த பிழைகள் இல்லாமல் நம்மளால் எழுத முடியும். ஆக மாணவர்களே, முயற்சி எடுங்க. பயிற்சி, முயற்சி இரண்டும் இருந்தால் கண்டிப்பான முறையில் வெற்றி நிச்சயம்.